வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ எஸ்பிஐ கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வந்துருச்சு, நேத்து வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பற்றி வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் ஸோ ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் எக்ஸாம் எழுத போகிறனால வந்து மெயில் வந்திருக்கு, என்ன பண்ணணும், எனக்கு மெயில் வரல அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்லிங்காக இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான மெயில் வந்து வந்திருக்கும். நோ கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காது, அவ்வளோதான். ஸோ அது வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ மெயில் வந்தவங்களுமே வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி வெனியூலாம் சொல்லுவாங்க, போய் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அந்த மெயில் வந்து இக்னோர் பண்ணிட்டு வந்து போய்க்கலாம், கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வராதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நோன் கொடுத்துருப்பீங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. ஸோ அதில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ்லாம் சொல்லி தர மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர் வியூ கொடுப்பாங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எப்படி இருக்கும், ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும், மெயின்ஸ் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அதனால் அட்டன் பண்ணுறது பண்ணாது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம், கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு கிடையாது. ஸோ வந்து ஒரு ஆப்ஷனல் தான், அட்டன் பண்ணணும்னா போகலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலை இக்னோர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் மெயில் வந்து வந்ததுக்கு ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் இன்னொரு ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கான அட்மிட் கார்டு வந்து வரப்போகுது. ஸோ எல்லோரும் வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் போட்டிருக்க எஃபர்ட் அப்படியே டபுளாக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாக் டெஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஐபிபிஎஸ் பிஓக்கு போட்டிருக்கோம், எஸ்பிஐ பிஓக்கு போட்டிருக்கோம், ஐபிபிஎஸ் கிளர்க்கு பேங்க் எக்ஸாம் எல்லா ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், சேலரி அலவன்ஸ் தான் போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகாதா, அப்படி இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா எந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ, ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து அட் தி எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாக் டெஸ்ட் வந்து கம்மி ப்ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 299 அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா BV10 கூப்பன் கோட் போட்டு ஒரு 10% டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 31st அக்டோபர் வரைக்கும் தான் வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி 400 வந்து போயிடும். ஸோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் அந்த ஆஃபர் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கவுண்ட்டான கூப்பன் கோட் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்புக்கில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து சேலரியில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து இன்னும் கிளியராக நமக்கு வந்து புரியும். ஸோ நம்ம சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிசிஏ சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அந்த கிராஸ் சேலரிலேருந்து கொஞ்சம் டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதில் மேஜரான டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ அப்படின் என்பிஎஸ் என்பிஎஸ்ன்ற அந்த பென்ஷனுக்கான டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அந்த என்பிஎஸ் வந்து எவ்வளோனா பேசிக் டிஏ ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் டேட்ல என்ன இருக்கோ அது அவங்களும் என்பிஎஸ் டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. அது சாண்டி சின்ன சின்ன டிடக்ஷன் இருக்கும். ஸோ அந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூனியன்ல இருந்தோம்னா அதுக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன டிடக்ஷன் இருக்கும். என்பிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிடக்ஷன். ஸோ அந்த கிராஸ்ல இருந்து அந்த டிடக்ஷன்லாம் கழிச்சது போக வரதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் பே, அதுதான் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ இந்த இதில் எந்த பொறுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, இந்த பேசிக்கை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லா காம்பனன்ஸும் அடுத்து நான் சொன்ன டிஏ ஹெச்ஆர்ஏ ஸ்பெஷல் அலவன்ஸ் சிசிஏ பேசிக்ல இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து வரும். ஸோ இப்போ ஐபிபிஎஸ் பி ஒரு உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 36000 பேசிக்கு, ஒன் இயருக்கு அப்புறம் இப்போ நான் இந்த வருஷம் ஆகஸ்ட்ல போய் சேர்றேன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளர்க்கு எவ்வளோ ஆஃபீஸருக்கு எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த இயர்லி இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க, அதில் பார்த்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு இயர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ 2021 ஆகஸ்ட்ல சேர்றேன்னா 22 ஒரு இன்க்ரிமெண்ட் பேசிக்கில் வரும், 23 இன்னொரு இன்க்ரிமெண்ட் பேசிக்கில் வரும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இன்க்ரிமெண்ட். ஸோ இது ஆப்வியஸாக உங்களுக்கு பேசிக் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டோட்டல் சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பேசிக்கை பொறுத்து பேசிக்கில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு எல்லா காம்போனன்ஸ் இருக்கு இல்லையா, பேசிக் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு விதமான இன்க்ரிமெண்ட்டு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஏ வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு 3 ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஸோ நாட்டோட விலைவாசி உயர்வை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து இந்த டிஏவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகும்னா பிப்ரவரியில் ஒரு டைம், மேல ஒரு டைம், ஆகஸ்ட்ல ஒரு டைம், நவம்பரில் ஒரு டைம். ஸோ இந்த மாதம் நவம்பர், ஸோ இந்த மாதமும் டிஏ இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த 4 ஒவ்வொரு 3 ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேசிக்கலி இவ்வளோ பர்சன்டேஜும் டிஏ இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 36
இருக்குன்னா அடுத்து 39% ஒரு 3% வந்து கூட்டுவாங்க. ஸோ அவங்களோட பேசிக்கை பொறுத்து தான் அந்த இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும். ஏன்னா பேசிக்லி இவ்வளோ பர்சன்டேஜ்ப்ப பேசிக் அதிகமாக இருக்கவங்களுக்கு டிஏ இன்க்ரீஸ் ஆகிறப்ப கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாக இருக்கவங்களுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது 3 மாதத்துக்கு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த டிஎன்றது அந்த இன்ஃபிளேஷன் ரேட்டை பொறுத்து மாற்றுவாங்கனால ஒரு தடவை 4% மாற்றுவாங்க, ஒரு தடவை 3% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போவாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்க டிஎல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேக் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக் ரிவிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பைபார்ட்டல் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த செட்டில்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வருஷத்தில் இயர்லி ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட்டாக போது பார்த்தீங்கன்னா புது பேசிக் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த பைபார்ட்டல் செட்டில்மெண்ட்ல. ஸோ அப்போ பண்ணுறப்போ ஆப்வியஸாக அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பொறுத்தா எல்லா காம்பன்ஸ் அமையதுன்றப்போ அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இயர்லி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஏல வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பைபார்ட்டல் செட்டில்மெண்ட் வேக் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேபிசிஏபி எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதினீங்கன்னா போனஸ் இன்க்ரிமெண்ட் உங்களோட பேசிக்கில் போனஸ் ஒரு இன்க்ரிமெண்ட் ரெண்டு இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸாக வந்து கிடைக்கும். ஸோ அதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து கூடும். ஸோ இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கூடும் வருஷத்துக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த டிஎல்லாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவாங்க, ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5%, 6%லாம் கூட போடுவாங்க, ஒரு சில நேரம் 1%, 2% போடுவாங்க. அது வந்து அப்ராக்சிமேட் சொல்ல முடியாது. ஆனால் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ல வந்து சேலரி உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 4,000 to 5,000 இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குற சாலரியோட ஒரு 4,000 to 5,000 வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அப்கமிங் டேஸில் இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போகுது. ஏன்னா இப்போ பைபார்ட்டல் செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th பைபார்ட்டல் செட்டில்மெண்ட் வந்து இப்போ வந்து டியூ ஆயிடுச்சு. இந்த நவம்பரில் வந்து வரப்போது மறுபடியும் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்ட போகிறாங்க. ஸோ அப்படியே போகிறப்போ வந்து இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து போகும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஓஓ போய் ஜாயின் பண்ணுறோம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் ஸ்கேலு. அந்த ஸ்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் அந்த பி ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்ல பேசிக் ஸ்கேலோட லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு 7 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த 7 இன்க்ரிமெண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட். ஸோ உங்களோட ஸ்கேலுக்கான கடைசி இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் ரீச் ஆயிட்டீங்கன்னா அப்படியே வந்து நிற்காது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட். ஸோ வந்து நான் ஆஃபீஸராக போய் சேர்ந்துட்டு ஆஃபீஸராகவே இருந்தனாலும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த ப்ரமோஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, மேனேஜர் சீனியர் மேனேஜர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேசிக் பே ஸ்கேலே மாறும். அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சேலரி வந்து உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டே தான் போகும். ஸ்கேல் மேலே போகப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இன்னும் உங்களுக்கு கூட்டிகிட்டே தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரும் வந்து இருக்கும். ஸ்கேல் ஏற சேலரி கூடிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ப்ரெஷரும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட்ஸ் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வருஷத்துக்கு ஒரு தடவை கூடும், டிஏ 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக் ரிவிஷனில் பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட்டை பற்றினது. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் லிட்டா வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஒரு பூஸ்டப்பாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.